போனாலும் இந்த கல்யாணம் நடக்கிறது நிஜம். நீ நல்லா யோசிச்சு பார்த்தனா நாங்க எடுத்த முடிவு நல்லதுதான்னு உனக்கே தெரியும். உன் கல்யாண முகூர்த்தம் எப்போ வச்சுக்கலான்னு உங்க அக்கா கேட்டுக்கிட்டு இருக்கா. உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா எங்க கடமையும் தீர்ந்துரு இல்லையா? இப்ப உடனே கல்யாணம்னா என்ன விளையாட்டா? டேய், மனசுல பைத்தியகாரத்தனமா ஏதாவது கற்பனை பண்ணிக்காம சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கடா. நான் தாயாகிற பாக்கியத்தை மட்டும் எனக்கு கொடுத்தே தவிர அந்த குழந்தைய பெத்தெடுக்கிற பாக்கியத்தை ஏன் எனக்கு இல்லாம பண்ணிட்டேன்? இந்த நிலைமை எந்த ஒரு பொண்ணுக்கும் வரக்கூடாது. வேண்டாம் ஸ்னேகா, இவ்வளவு கஷ்டப்பட்டு நீ அபாஷன் பண்ணிக்க வேண்டாம். கதம் சித் பவதி திருஷ்டியான கால பரிதேவிதும் இமம் முகூர்த்தம் துக்கானாம் த்ரக்ஷஸ்யந்தம் அனிந்திதே. என் குழந்தை பிறக்கறதுல அந்த கடவுளுக்கே இஷ்டம் இல்ல. இதுக்கு நடுவுல நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் தாய் ஆகுறதுல இஷ்டம் இல்லாமதான் அந்த கடவுள் உங்க மனசுல இவ்வளவு குழப்பத்தை ஏற்படுத்திட்டாரு. இது மட்டும் இல்லாம எங்க அப்பா கூட இந்த சந்தேகப்பட்டுட்டாரு. இதெல்லாம் அந்த கடவுளோட நாடகம்னு சொல்லாம வேற என்ன சொல்றது? கடவுளோட முடிவு அதுதாங்கிறப்போ அதை மாத்துறதுக்கு நாம யாரு? ஒருவேளை நாம் அதை மறுத்தோம்னா ஏதாவது ஒரு ரூபத்துல
அவரே அதை பறிச்சிடுவாரு. சரி வாங்க போலாம். Hey God, இது எல்லாத்தையும் செய்யறது நீயா? எனக்கு எங்க பாவம் வந்து சேர்ந்துருமோ நான் ரொம்ப பயந்துட்டேன். So, I'm safe now. Hey, you know what? Not only now, always I am safe. ஆண்டி, ஆண்டி, உங்களுக்கு பாப்பா பிறக்க போதா? அம்மா சொன்னாங்க. அப்பி, அப்பி, ஏன் ஆண்டி இப்படி அழுகிறீங்க? உங்க வயித்துல பாப்பா இல்லையா? நான் தப்பா பேசிட்டேனா ஆண்டி? உன்ன மாதிரி என் வயித்துல இருக்கிற பாப்பாவை சொல்றாங்க. Hey, 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 hey. Come on, come on, go. Hey, no, no, come, come, let's go. Let's go. No. Come, come. Hey, come on, come on. No, no. Let's go. No, no. Hey. Mom, mom, no. Mom, no. Excuse me. Please, உங்க பாப்பாவை எங்க வீட்டுக்கு அனுப்பாதீங்க. யா? ஓகே. தேங்க்ஸ். ஹே ஹே செல்விகோ, இன்னும் அரை மணி நேரத்தில் டாக்டர்ஸோட அப்பாயின்மெண்ட் இருக்கு. செல்விகோ சென்னை மாநகரத்தில் வசித்துக் கொண்டிருக்கும் பாஸ்கர் ராஜலட்சுமி அவர்களின் மகனாகிய ஸ்ரீகாந்திற்கு சென்னையில் வசிக்கக்கூடிய ஸ்ரீகிருஷ்ணா வாணி தம்பதிகளின் மூத்த மகளாகிய சுவாதிக்கும் ஸ்வஸ்தி ஸ்ரீ மங்களகரமான கரநாம சம்மஸ்வரம் கார்த்திகை மாதம் வெள்ளிக்கிழமை அன்று, அதாவது 24ஆம் தேதி அதிகாலை 7:30 மணிக்கு மேல் 9 மணிக்குள் அனுராதா நட்சத்திரம் விருச்சிக லக்னத்தில் திருமணம் செய்ய பெரியோர்களால் நிச்சயிக்கப்படுகிறது. பிள்ளையாத்துக்காராலும் பொண்ணாத்துக்காராலும் தாம்பூலத்தை மாத்திங்க. அம்மா, உங்க கையால அந்த தாம்பால் தட்டை கொடுங்கம்மா. மணி, எடுத்துக்க. பொண்ணு உனக்கு சம்பந்தி ஆக போறா. ஐயா, நீங்களும் அந்த தாம்பால் தட்டை எடுத்து கொடுங்க. எடுத்து கொடுமா. மாப்பிள, வாங்கிக்கங்க. நிச்சய
நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சு, கல்யாணத்துக்கும் முகூர்த்தம் குறிச்சிட்டீங்க. இனிமே குடுக்கல் வாங்கல பத்தி பேசிட்டீங்கன்னா ஒரு வேலை முடிஞ்சிடும்ல. என்னது வரதட்சணையா? நாம என்னடி வெளியில இருந்த சம்பந்தம் பேசியிருக்கோம்? அவங்க கிட்ட வரதட்சணை பத்தி பேசுறதுக்கு ஏன் பேத்திய என் வீட்டு மருமாள் ஆக்கிக்கிற? இதுல வரதட்சணைங்கிற பேச்சுக்கு இடம் கிடையாது. என்னதான் பேத்தியா இருந்தாலும் கொஞ்சம் கூட வரதட்சணை வாங்கி கம்மிய மருமகள் ஆக்கிப்பீங்க அதானே? இதெல்லாம் எனக்கு என்னத்துக்கு? ஏன் ஏதோ கஷ்டத்துல இருக்கீங்களே, கொஞ்சம் வரதட்சணை வாங்கினீங்கன்னா உங்களோட கடன் எல்லாம் தீருமேங்கிறதுக்காக தான் அப்படி சொன்னேன். பின்ன உங்களுக்கு வரதட்சணை வந்துச்சுன்னா எனக்கா கொடுக்க போறீங்க? இதுவே வேற இடத்து சம்பந்தமா இருந்தா நாத்தனாருக்கு வர வேண்டிய சீதனமும் வரும். இப்ப அதுக்கும் வழி இல்ல. துர்கா, உனக்கு என்ன கொடுக்கணுமோ அதை நான் கொடுத்துறேன். ஆமா, இங்கதான் நாம வரதட்சணை பத்தி பேச போறது இல்லையே, அப்புறம் நீ கவலைப்படுற? அவங்க எனக்கு கொடுக்க வேண்டியதை எப்பவோ கொடுத்துட்டாங்கம்மா, இன்னும் என்ன கொடுக்கணுங்கற? வாணி எனக்கு பொண்ணாதான் பிறந்தாலே தவிர பெத்த பையனாட்டம் இந்த குடும்பத்தோட சுமையெல்லாம் தூக்கி சுமக்கிறா. அது மட்டும் இல்ல, நான் பிரச்சனையில இருக்கும் போது என் பொண்ணும் என் மாப்பிள்ளையும் என்னை எவ்வளவு சமாதானப்படுத்திருக்காங்கன்னு தெரியுமா? அவங்க மட்டும் எனக்கு சரியான நேரத்துல உதவி செய்யலன்னா நம்ம சினேகாவுக்கு நம்ம அமெரிக்கா மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிருக்க முடியுமா? இது வரைக்கும் அவங்க எங்களுக்கு பண்ண உதவியே போதுமா? எங்களுக்கு வரதட்சணைன்ற பேர்ல ஒரு பைசா கூட வேண்டாம், அந்த பேச்சே எடுக்க வேண்டாம். அப்ப அக்காக்கு நல்ல சான்ஸ் தானே சொல்லுங்க. இந்த காலத்துல பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணும்னா குறைஞ்சது 10 லட்சம் அது கையில இருக்கணும். அப்படி இல்லாம அப்பப்ப உதவி செய்யற மாதிரி செஞ்சு 10 பைசா செலவில்லாம சம்பந்தத்தை பேசி முடிச்சிட்டாங்க. ஏ துர்கா, கொஞ்ச நேரம் வாய முடிட்டு பேசாம இருக்கியா? இங்க தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிட்டு இருக்காத. எந்த இடத்துல என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்னு கொஞ்சம் கூட விவசாய தெரியாத உனக்கு? இத பாருடி, மறுபடியும் இந்த மாதிரி பேச்சு எடுத்துன்னு வச்சுக்க, நான் சும்மா இருக்க மாட்டேன். அம்மா, அவ சொன்னதுல என்னமா தப்பே இருக்கு? அவ கேக்கலனாலும் நாளைக்கு வெளியில இருக்கிறவங்களும் இததான் கேட்பாங்க. இங்க பாரு துர்கா, அம்மா அப்பா வேண்டான்னு சொன்னதுக்காக என் பொண்ணுக்கு நான் கல்யாணத்தை பண்ணி வச்சு கட்டின துணியோட அனுப்பி வச்சிட மாட்டேன். உன்னையே நான் வெறும் கையோட அனுப்பிட மாட்டேன். ஏதோ என்னால முடிஞ்ச அளவுக்கு நிச்சயமா உன்னை திருப்தியோட தான் அனுப்புவேன். உன்னை பத்தி எனக்கு தெரியாதாக்கா, ஏதோ எதுக்கும் ஒரு வார்த்தை சொல்லி வைக்கிறது நல்லதுன்னு எனக்கு தோணுச்சு. எப்படியும் நீ என்ன வெறும் கையோட அனுப்பி வைக்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும்க்கா. ஆமா, எல்லாம் நல்லாதான் இருக்கு, ஆனா சுவாதி மட்டும் எப்படி இருக்கா? ஆமா, இந்த கல்யாணம் பண்ணிக்கிறதுல சுவாதிக்கு இஷ்டம் தானா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு இஷ்டம் தான். யாருக்கும் வராத சந்தேகம் உனக்கு ஏண்டி வருது? கொஞ்ச நேரம் வாய மூடிட்டு சும்மா இரு. Thank you.
என்னங்க என்னாச்சு? வேண்டாம் ஸ்னேகா, வீட்டுக்கு போலாம். லெட்ஸ் கோ. வீட்டுக்கா? ஏ, நானும் அப்போத்துல இருந்து உன்னை கவனிச்சுக்கிட்டே தான் இருக்க. வழியில எந்த குழந்தைய பார்த்தாலும் சரி, உன் கவனம் முழுக்க அவங்க மேல மட்டும்தான் இருக்க. அவங்கள பாக்குறதோட உனக்குள்ள நீ வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க. இப்பவே இப்படின்னா அபோஷன் ஆனதுக்கு அப்புறம் நீ எப்படி மாறுவேனே தெரியலையே. அதெல்லாம் இல்லங்க, போலாம். அதனாலதான் வீட்டுக்கு போலான்னு நான் டிசைட் பண்ணிட்டேன். தேவையில்லைங்க. நாம எங்க போகணும்னு நினைச்சு கிளம்பணுமோ அந்த இடத்துக்கே போலாம். வண்டி எடுங்க. இல்ல ஸ்னேகா, உன்னோட கண்டிஷனை பார்க்கும்போது எனக்கு சுத்தமா தைரியம் வர மாட்டேங்குது. எங்க இந்த குழந்தை உன்னை விட்டு போனதுக்கு அப்புறம் நீ பைத்தியம் ஆயிடுவேன்னு எனக்கு பயமா இருக்கு. அப்படிலாம் நடக்காதுங்க. நான் மனசை தேத்திக்கிட்டேன். நமக்கு இந்த குழந்தை தேவையில்லை. நாம போலாம். வண்டி ஸ்டார்ட் பண்ணுங்க. சுவாதி, ஹலோ. ராஜேஷ், நான் தான் சுவாதி பேசுறேன். பேசுறது சுவாதின்னு எனக்கும் தெரியுது. எப்போ காலையிலேயே போன் பண்ணி பேசுவேன். இன்னைக்கு உனக்கு என்னாச்சு? உன் போனுக்காக தான் காலையில இருந்து பைத்தியக்கார மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். சரி, நானாவது போன் பண்ணான்னு பார்த்தா என் தங்கச்சி பக்கத்திலேயே இருப்பா, போன் பண்ண வேணாம்னு சொல்லிடுறேன். ஆமா, எதுக்காக நீ காலையில இருந்து போன் பண்ணல? எதுக்காகன்னு சொன்னா இப்படி கோவப்படாம என் மேல பாவப்படுவ. இங்க எனக்கு என் மாமா கூட நிச்சயம் நடக்கும் போது நான் எப்படி உனக்கு போன் பண்ண முடியும்? ராஜேஷ், எதுக்கு இப்ப சிரிக்கிற? நீ உன் மாமன் கூட நிச்சயதார்த்தம் நடந்துருச்சுன்னு சொல்றப்போ நான் சிரிக்காம வேற என்ன பண்ண சொல்றேன்? அப்படின்னா நான் சும்மா விளையாட்டுக்கு சொல்றேன்னு நினைக்கிறியா? இப்படியே எல்லாத்தையும் விளையாட நினைச்சு எடுத்துக்கோ. இன்னும் கொஞ்ச நாள்ல என் மாமா கூட என் கல்யாணமே முடிஞ்சு போயிடும். Are you serious? பின்ன உன்னை ஏமாத்தி விளையாட நான் போன் பண்ணி பேசிட்டு இருக்கேன். எங்க மாமாவை என்னை கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறாங்க. அதனால சீக்கிரமா ஒரு நல்ல முடிவாயிடுன்னு ஆரம்பத்துல இருந்து நான் உன்கிட்ட சொல்லிட்டு தானே இருக்கேன். ஆனா நீ என்னைக்குமே அதை சீரியஸாவே எடுத்துக்கல. இப்ப என்ன ஆச்சுன்னு பாத்தல? கல்யாணத்துக்கு முகூர்த்தம் கூட குடிச்சாச்சு. எனக்கு எவ்வளவு டென்ஷனா இருக்குன்னு உனக்கு தெரியுமா? கூல் கூல் சுவாதி, கூல் டவுன். எப்படியாவது வீட்டுல இருக்கிறவங்கள சமாதானப்படுத்தி இந்த கல்யாணத்தை கொஞ்ச நாளைக்கு தள்ளி வச்சன. தவிர வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிக்க எவ்வளவு நேரம் ஆக போகுது? எங்க வீட்டுல சமாதானப்படுத்தி கல்யாணம் பண்ணிக்க போறியா? பகல் கனவு ஏதாவது காண்றியா? நான் உன்ன காதலிக்கிறேன்னு தெரிஞ்சாலோ, இல்ல கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு தெரிஞ்சாலோ என்ன கொன்னை போட்டுருவாங்க. அதுக்காக தான் நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா தான் பழகுறோம்னு எங்க வீட்டுல சொல்லி மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன். வீட்டுல எல்லாரையும் ஒத்துக்க வச்சு நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறது நடக்காது ராஜேஷ். இப்படி வெயிட் பண்ணிட்டே இருந்தா என் மாமா கூட எனக்கு கல்யாணமே ஆயிரும். சீக்கிரமா நம்ம ஏதாவது செஞ்சே ஆகணும் ராஜேஷ். எதுக்காக கவலைப்படுற? இப்ப உனக்கு நிச்சயதார்த்தம் மட்டும் தானே நடந்திருக்கு. இன்னும் கல்யாணம் நடக்கலல்ல, அதுக்குள்ள நாம ரெண்டு பேரும் ஏதாவது ஒரு முடிவுக்கு வரலாம். ஆமா, இன்னைக்கு உனக்கு நிச்சயதார்த்தம் நடந்ததுன்னா உடம்பு முழுக்க நகையா அலங்காரம் பண்ணிருப்பாங்களே. மாட்டுக்கு பண்ற மாதிரி நல்லாவே அலங்காரம் பண்ணிருக்காங்க. இப்ப அதுவே நமக்கு முக்கியம். இத போய் கேட்டுட்டு இருக்க. அதுக்காக தானடி நான் இவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். உன்னை காதலிச்சதே உன்னை நல்லா அனுபவிச்சுட்டு உன்னோட நகை அத்தனையும் உருவிட்டு போகிறதுக்கு தானே தவிர உன் கூட குடும்பம் நடத்துறதுக்காக இல்லடி. ஏன் பேச மாட்டேங்கிற ராஜேஷ்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல.
உடம்பு முழுக்க நகையோட நீ எவ்வளவு அழகா இருப்பேன்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். உன்னை இப்பவே பார்க்கணும் போல இருக்கு சுவாதி. எனக்காக கொஞ்சம் வருவியா பிளீஸ்? இப்ப வா, அதுவும் இப்படியே வா. உன்னை பாக்குறது அவ்வளவு ஈஸி நினைச்சியா? இன்னைக்கு நான் வீட்டை விட்டு ஒரு அடி கூட வெளியே எடுத்து வைக்க முடியாது. இந்த விஷயத்தை எப்படியாவது உன்கிட்ட சொல்லணுன்றதுக்காக நான் 100 போய் சொல்லிட்டு வெளியே வந்து பேசிட்டு இருக்கேன். நாளைக்கு உன்னை எப்படியாவது மீட் பண்றேன். இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முதல்ல யோசி. நான் வைக்கிறேன். அது சரி. எவ்வளவு நாளைக்கு இப்படியே இருப்பேன்? உன் ஃபைல சீக்கிரமே க்ளோஸ் பண்றேன். மனதில் கோத்திடும் ஆசை போச்சரம் சுந்தர காண்டமே, மழை தொழில் பொறுமையை முத்தன மாற்றிடும் சுந்தர.